என்ன எப்படி இருக்கு மீனு? காட்டு காட்டுங்க, வீடியோ காட்டுங்க. வீடியோ இதான் விராலு, சொல்லுங்க என்னது? அப்படி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பிடிங்க பிடிங்க, சொல்லுங்க காட்டுங்க. விராலா தூக்குது என்ன? ஆமா, ஃபுல்லா விராலு தான். ஸோ கம்மா கிருக்கன் சேனல் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க மகேந்திரன். ஸோ கம்மா கிருக்கன், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோவில்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லி கம்மாய்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால கம்மா வத்தியாச்சு. கம்மா வத்தினதுக்கப்புறம் எல்லா மீன்களும் ஒரே இடத்துல ஒரு குட்டையில் வந்து தேங்கிருச்சு. இந்த குட்டையில் தேங்கின மீனை வந்து நாங்கள் எப்படி பிடிச்சோம், ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எதை பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி தான் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து இன்னைக்கு இதோட ஃபுல் வீடியோ வந்து வரும். ஸோ பார்த்து மக்கள் வந்து நமக்கு கம்மா கிருக்கன் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் மகேஷ் மச்சி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இப்ப இந்த நல்லி தான் உங்க ஊர், எப்படி வருஷம் வருஷம் இப்படிதான் இருக்குமா? ஆமா, வருஷம் வருஷம் இப்படிதான் இருக்கும். சீக்கிரத்துல தண்ணி வத்துச்சுன்னா இந்த மாதிரி பையங்களா சேர்ந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு மீன் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க, கொஞ்சம் அங்க வாங்க. அப்படி இது வந்து ஆப்பிரிக்கன் கழுத்தி கிடையாது, இந்தியன் கழுத்தி. இந்தியன் கழுத்தி உடம்புக்கு ஹெல்த்தி. ஓகே, இருமச்சு இருமச்சு, அப்படி இருக்கு. வணக்கம் மக்களே, தூங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் கழுத்தி கிடையாது, இந்தியன் கழுத்தி. இது வந்து கழுத்தி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வந்து இதை வந்து நல்லா குழம்பு வச்சு வச்சுட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். இது வேற நான் ரெண்டு மணி நேரம் வெளியே கிடந்திருக்கு, இப்போ தூக்கி போட்டாலும் இதுக்கு உயிர் வந்துடும். அந்த அளவுக்கு தான் இந்த இந்த மீனோட இது. நம்ம மச்சியோட சப்போர்ட்ல தான் அங்கே வந்திருக்கோம். நல்லி பாருங்க, கம்மா பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. கலர இங்க எப்படி மீன் வந்து வருஷ வருஷம் அப்படி மாதிரி தான் இருக்குமா? ஆமா ஆமா, வருஷ வருஷம் இதோட அதிகமாவே கிடைக்கும். இந்த வருஷம் விரால் கம்மியா இருக்கு. அவ்வளோ விரால் வந்து அதிகமா இருக்குமானே? விரால் வட்ட விட்ட அதிகமா இருக்கும். இந்த வருஷம் விரால் வந்து கம்மி. சரி 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 சரி, ஆப்பிரிக்கன் கழுத்து தான் அதிகமா இருக்கு. மக்களை பாருங்க, இது வந்து இவங்க ரொம்ப நேரமா, கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட விரால் அப்படிங்கிற மீனோட ரசிகர்கள் இவங்க. அந்த விரால் மீனை தான் தேடி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்குமா டேஸ்ட் விரால் மீன் வந்து. நானும் சாப்பிட்டதில்லை, கண்டிப்பா இந்த இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மீன் கொடுத்துருக்காங்க. வீட்டில் போய் தனியாக குழம்பு வச்சு அதை மட்டும் தனியாக குழம்பு வச்சு சாப்பிடணும். ஆமா, இது வந்து நம்ம வந்து இந்தியன் கழுத்தி நினைச்சோம், ஆப்பிரிக்கன் கழுத்தி. ஸோ அங்க ஒரு டீம் வந்து ஏதோ ஒன்று பெரிய ஏதோ பிடிச்சது. என்ன மீனு? சிலேபி ஒரு சேருங்க வர. ஆமா, உங்களை பப்பிஷம் வீடியோ நிறைய எடுத்திருக்கேன்.